நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டு இருக்கும் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஆரம்பமாகும் உமன்ஸ் ஐபிஎல். எஸ் ஐபிஎல் அப்படின்னாலே வந்து நமக்கு ஒரு என்ஜாய்மெண்ட் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுவும் மென்ஸ் இதில் மட்டும்தான் ஐபிஎல் இருக்குது, உமன்ஸ் இதில் இல்லையேங்கிறது ஒரு சின்ன வருத்தமாகவும் இருக்கும். பட் T20 சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு உமன்ஸ் கிரிக்கெட் வந்து அப்பப்போ வந்து நடத்துவாங்க. ஒரு மூணு டீம் வந்து அதில் பங்கேற்பாங்க. ஓகே, அது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். பட் ஆனால் எப்படா இந்த உமன்ஸ் ஐபிஎல் தொடங்கும், உமன்ஸ் கிரிக்கெட் எப்போ வந்து வளரும், ஈவன் இந்தியாவில் வந்து அவ்வளோ பணம் இருக்குது, இந்தியன் உமன்ஸ் கிரிக்கெட் வந்து நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் மக்கள் யாருமே வந்து பெருசாக உமன்ஸ் கிரிக்கெட்டை வந்து வரவேற்புக்கிறது இல்லையே. ஏன் இவ்வளோ சொல்கிற நானே வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் கிரிக்கெட் பற்றி பெருசாக வீடியோஸே போட்டதில்லை, அதுதான் உண்மை அப்படின்னே சொல்லுவேன். ஸோ உமன்ஸ் கிரிக்கெட் எப்போ வளரும் எப்போ வளரும் அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து நம்மள்கிட்ட இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா. ஐபிஎல் அப்படிங்கிற ஒன்று உமன்ஸ் இதில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உமன்ஸ் கிரிக்கெட்டுக்கு வந்து ஒரு பெரிய பூம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா பேசிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ என்ன அப்படின்னா கங்குலி அவங்களும் நம்ம ஜெய்ஸா அவங்களும் சேர்ந்து ஒரு முடிவு ஒன்று பண்ணியிருக்காங்க, உமன்ஸ் ஐபிஎல்லை கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் அடுத்த வருடம் 2023 வந்து பாத்தீங்கன்னா உமன்ஸ் ஐபிஎல் உள்ள வர போகுது அப்படிங்கற நியூஸஸ் வந்து இப்ப ரெண்டு நாளாவே வந்து கங்குலி அவங்களும் சொல்லிருக்காங்க, ஜெய்சா அவங்களும் சொல்லிருக்காங்க. கண்டிப்பா உமன்ஸ் ஐபிஎல் வந்துருச்சு அப்படினா இந்தியன் கிரிக்கெட் ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து இன்னமும் பயங்கரமா வந்து போயிட்டு இருக்கும் அப்படிதான் வந்து நான் சொல்வேன். ஏன்னா ஆல்ரெடி ஐபிஎல் அப்படிங்கற ஒரு விஷயம் உள்ள வந்து அவ்வளோ பணம், அவ்வளோ புகழ், அவ்வளோ பேர், எல்லா பிளேயர்ஸும் ஐபிஎல் விளையாடணும்னு ஆசைப்படுவாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக் இன் வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்து தான் மற்ற லீக்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சாங்க. ஸோ அப்படி இருக்கையில் கண்டிப்பா வந்து உமன்ஸ் ஐபிஎலுக்கும் அந்த ஹைப் கொடுப்பாங்க, நிறைய உமன் கிரிக்கெட்டர்ஸ் வந்து இந்தியாவில் விளையாடுவாங்க, அண்ட் நல்லா இருக்கும் அதை பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ இப்போ அதுக்கான ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்காங்க. பாப்பா வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது, அடுத்தடுத்து என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உமன்ஸ் ஐபிஎல் நான் ரொம்ப பார்க்குறதுக்கு எக்ஸைட்டடாக இருக்கேன், நீங்கள் எந்தளவுக்கு எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நெட் டிவி ஃபார் யூ. கிரிக்கெட்டுக்காக கிரிக் டிவி ஃபார் யூ அப்படிங்கிற ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், அண்டு சில்லாக்கி டுமா அப்படின்னு சொல்லிட்டு சினிமா அப்டேட்ஸுக்காக வந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் நெட் டிவி ஃபார் யூ என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நெட் டிவி ஃபார் யூவில் ஒரு சின்ன இஷ்யூ, அதனால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ தான் வந்து போட முடியும். அதனால தான் கிரிக் டிவி ஃபார் யூ அண்ட் சில்லாக்கி டுமா இது ரெண்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு, போயிட்டு கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேற ஒரு வீடியோல வேற ஒரு கான்செப்ட் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.